வேலுநாச்சியார் இந்த படத்தில் இருக்கவங்க தான் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை அதாவது இந்த ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தி வந்தாங்க வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா இதில் ராமநாதபுரம் அரசரான செல்லம்புத்து சேதுபதியுடைய மகளாவார் அப்போது வேலுநாச்சியாருடைய அப்பா யாருன்னா செல்லம்புத்து சேதுபதி இந்த செல்லம்புத்து சேதுபதி ஆட்சி செய்த பகுதி தான் இந்த ராமநாதபுரம் நோட் பண்ணிக்கோங்க சேதுபதி மன்னர்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான்கு பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க என்னென்ன பகுதிகள்னு வந்து பாருங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை இதில் ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா செல்லம்புத்து சேதுபதியுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி அப்புறம் வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை அரசரான முத்து பெரிய உடையார மணந்தாங்க வேலு நாச்சியார் யார மணந்தாங்கன்னா முத்துவடுகர் பெரிய உடையார மணந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற மகள் இருந்தாங்க அப்புறம் வேலுநாச்சியருடைய கணவர் முத்துவடுகர் பார்த்தீங்கன்னா ஆர்காட்டு நவாபோடைய படைகளால் கொல்லப்பட்டுட்டாரு அப்புறம் வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா அவருடைய மகளோட தப்பிச்சு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எட்டு வருஷம் இருந்தாங்க இங்கே வந்து ஹைதர் அலி அப்படின்னு இருக்கும் இது தப்பு கோபாலநாயக்கருடைய பாதுகாப்பில் எட்டு வருஷம் இருந்தாங்க அதுதான் சரி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஒரு படையை வந்து கட்டமைச்சாங்க எதுக்குன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து தாக்குறதுக்காக அதுக்கு வேலு முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் ஹைதர் அலி இவங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சாங்க கோபால நாயக்கர் ஹைதர் அலி இவங்க ரெண்டு பேர்த்தோடைய உதவியினால ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வேலுநாச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரோட போரிட்டு வெற்றி அடைஞ்சாங்க அப்புறம் பாருங்க பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலுநாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருந்தாங்க அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க வேலுநாச்சியார் ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கிடங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய உளவாளிகளை வந்து பயன்படுத்தினாங்க யார் யார் அந்த உளவாளி அவங்களே எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாருங்கள் படையில் இருந்த குயிலி அப்படிங்கிறவங்க அவங்க மேலே நெருப்பு வச்சுக்கிட்டு ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கடங்களை நுழைஞ்சி ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கடங்க அழிச்சுட்டாங்க குயிலி அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் வேலுநாச்சியாருடைய படையிலிருந்து இன்னொரு உளவாளி வேலுநாச்சியாரால் தத்தெடுக்கப்பட்ட உடையாள் அப்படிங்கிற அவங்க இந்த உடையால் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயருடைய ஒரு ஆயுத கடங்க வெடிக்க சேர்றதுக்காக அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க அப்புறம் வேலுநாச்சியருடைய படை முன்னேறி வர்றதை தடுக்கிறதுக்காக ஆர்காட்டி நவாப் நிறைய தடைகளை வந்து ஏற்படுத்தினார் இருந்தாலும் வேலுநாச்சியார் எல்லா தடைகளையும் மீறி வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஆர்காட்டி நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டுட்டார் சிவகங்கையாக மறுபடியும் கைப்பற்றின வேலுநாச்சியார் மருது சகோதரர்களுடைய துணையோட ராணியாக முடிசூடுனாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய வேலுநாச்சியார் யாருடைய துணையுடன் ராணியாக முடிசூடினார் அப்படின்னா மருது சகோதரர்களுடைய துணையோட மறுபடியும் ராணியா முடிசூடிட்டாங்க இந்த மருது சகோதரர்கள் யாருன்னா சின்ன மருது பெரிய மருது சின்ன மருது பாத்தீங்கன்னா வேலுநாச்சியருடைய ஆலோசகராகவும் பெரிய மருது படை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர்கள் சிவகங்கைக்கு மறுபடியும் படையெடுத்து வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பார்த்திங்கன்னா வேலுணாட்சியர் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து நவாபை சிறை வச்சுட்டாங்க மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர்கள் மறுபடியும் சிவகங்கைக்கு படையெடுத்து வந்தாங்க இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா சில யுக்திகளை கையாண்டு சில ராஜதந்திர நடவடிக்கையினால் சிவகங்கையுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய சமரச உடன்பாட்டின்படி Yeah. Okay. வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை ஆனார் யார் வந்து அரசராக இருக்காங்க பாருங்க வேலுநாட்சியருக்கு அப்புறம் வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசராக இருக்காரு அதாவது ஆங்கிலேயருடைய சமரச உடன்பாட்டின்படி அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இருவருக்கும் மனம் வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்துட்டாங்க அதாவது நாச்சியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையுடைய ராணியாக இருந்தாங்க ஆங்கிலேயருடைய சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையுடைய அரசரானார் எப்படி அரசரான அப்படின்னா வேலுநாச்சியாருடைய மகளான வெள்ளச்சி நாச்சியாரை மணம் முடிஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கையுடைய அரசரானார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கிடமான முறையில் வெள்ளாச்சி நாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்புறம் வேலுநாச்சியார் நோயுற்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்தாங்க வேலுநாச்சியாருடைய மறைவு என்னன்னா இதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு